வரவிருக்கும் டிஎன்பிஎஸ்சி குருஃபோர் வியூ பொதுத் தேர்வில் பொது தமிழில் அதிக மதிப்பெண் பெற வேண்டுமா? எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 8500 எம்சி கொஸ்டின் மற்றும் 830 வழங்கக்கூடிய இந்த அருமையான புத்தகத்தின் 500 ரூபாய் இப்போ பிளஸ் கேஷ் ஆன் டெலிவரி. இந்த புத்தகம் நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அட்ரஸை அனுப்பி வைத்தால் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிள் ஜெர்விடன் ஃபைர்மேன் மொத்தம் 11800 காலி பணியிலங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டீங்க. இதனுடைய ப்ரிலிமினரி ஆன்சருக்கு ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஃபைனல் ஆன்சருக்கு கட் ஆஃப் மார்க்கு பிசிக்கல் எலிஜிபிள் லிஸ்ட் எப்போ தோறும் அனைவரும் எதிர்பார்த்தீங்க. அதுக்கான அப்டேட் தான் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, ரிசல்ட் எப்போ தோறும். அதுக்காக வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, நம்ம என்ன அப்டேட் பண்ணுறோம், ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்ல கிடையாது. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விடைத்தாள்கள் சென்னை அடைந்து சென்று விட்டன. விடைத்தாள்கள் திருத்தப்பட்டால் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் அது இரண்டாம் வாரம் சொல்லிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 13-14 இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங், ஏன்னா 2019 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நைட் 8 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணாங்க. அதனால் ஏன்னா இப்போ இதாகிடுச்சு, ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வரத்தில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிசல்ட் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு மார்ச் மாதத்தில் வந்து பயிற்சி வகுப்புகள் சென்று அடையணும் அதை மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் பார்த்தீங்கன்னா இதை சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களாக பெண்களாகட்டும் 50க்குள்ளே இருந்தாலும் போதும், ஓகேலாம். 40க்கு மேலே 50க்குள்ளேயே 2 கேட்டகரி நீங்கள் இருந்தாக்க கண்டிப்பாக வந்து அடுத்த கட்ட பிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆகலாம். அதுதான் நம்ம அப்டேட் பண்ணிடணும், ஓகேங்களா. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ மார்க் எழுதியிருக்கீங்க அதற்கான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும், நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது, ஓகேங்களா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன்னிங் போகிறது எல்லாமே பார்த்துக்குங்க. எல்லாமே இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ், ஓகேங்களா. 3 ஸ்டெப்ஸ்க்கான வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடுத்துக்கிட்ட பிசிக்கல் ஆகட்டும் ரன்னிங் ஆகட்டும் லாங் ஜம்ப் ஆகட்டும் எல்லாமே பார்த்துங்க. ஆனால் கைடு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் பண்ணலாமா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்ட் பவர், ஓகேங்களா, கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுவது ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். தேங்க்யூ.